வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பிடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை நிறைய பதிவிட்டு கொண்டு வருகிறோம் நிறைய அன்பர்கள் எங்ககிட்ட ஜாதகம் பார்க்குறீங்க குறைந்தது நீங்கள் அப்பாயின்மெண்ட் பெற்று ஒரு குறைஞ்சது ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆகும் நாங்களே உங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்தா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலனை ஃபோன்லேயே உங்களுக்கு பதிவிட்டு கொண்டு வருகிறோம் நிறைய நம்ம பார்த்த அன்பர்கள் நிறையா நிறைய பேருக்கு நிறையா மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் ஒவ்வொன்றும் சற்றே வித்தியாசமான பரிகார முறைகள் அதில் நிறைய பேருக்கு ரிப்பன் கட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி இந்தந்த கலர் ரிப்பன் கட் பண்ணுங்க ஸோ அந்த ரிப்பன் கட் பண்ணால் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு நிறைய பேருக்கு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அதில் ஒரு குழப்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலருக்கு வந்து ரெண்டு ரிப்பன் அல்லது மூணு ரிப்பன் கட் பண்ண சொல்லியிருப்போம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூணு ரிப்பனையும் ஒன்றா அடிக்கி வச்சு கட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது அதே மாதிரி இப்போ உதாரணமாக ஒரு ஆரஞ்சு கலர் ரிப்பன் ஒரு ஒரு அடி நீளத்தில் கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது தோராயமாக ஒரு அடி இருந்தால் போதும் கரெக்டாக ஒரு ஸ்கேல் ஒரு அடி இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை அந்த ரிப்பன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி சின்ன சி சின்ன சின்ன துண்டுகளாக சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி டஸ்ட்பினில் போடணும் ஸோ இதுதான் நம்ம கொடுக்குற பரிகாரம் அதே மாதிரி சில பேருக்கு வந்து இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்போம் இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இந்த நாளில் போங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் இவங்க என்ன பண்ணுவாங்க போகும்போதே இப்போ உதாரணமாக தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கு மதுரை மீனாட்சி அம் கோயிலை சொல்லியிருக்கோம் வைங்களேன் தஞ்சையிலேருந்து வர்ற வழியிலையே அப்படி காரைக்குடி வந்து பிள்ளையார்பட்டி குன்றக்குடி முருகன் இப்படியே பார்த்துட்டு மதுரை மீனாட்சி அம் கோவில் பார்த்துட்டு அப்படியே ராமேஸ்வரம் இப்படிலாம் ப்ரோக்ராம் வச்சுட்டு வருவாங்க அப்படி பண்ணக்கூடாது நாங்கள் எந்த ஒரு கோயில் சொன்னாலும் அந்த கோயிலுக்கு மட்டுமே போகணும் உதாரணமாக ஒருத்தவங்களுக்கு சமீபத்தில் நேற்று நினைக்கிறேன் அவங்க கரூரை சார்ந்தவங்க நம்மளுடைய யூடியூப் சேனல் நீண்ட பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க இருக்கிறது மும்பையில் ஸோ அவங்களுடைய சன்னுடைய ஜாதகத்தை வச்சு பார்த்தாங்க அவர் வந்து ஒரு கப்பலில் கேப்டனாக இருக்கார் சடனாக கேட்குறாங்க இந்த மாதிரி குபேரன் என்னுடைய சன்னோட ஜாதகத்தில் எங்கே இருக்காரு அப்படின்னு அவங்களுடைய ஜாதகத்துக்கு நான் பலன் சொன்னேன் அதாவது கும்பகோணத்துலேருந்து திருப்பணந்தால் போகிற வழியில் கும்பகோணத்துலேருந்து திருப்பணந்தால் போகிற வழியில் திருவள்ளியங்குடி அங்கே இருக்கக்கூடிய ராமரை தரிசனம் பண்ணணும் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்க அந்த திங்கக்கிழமை அந்த திருவள்ளியங்குடி ராமரை பார்த்துட்டு ரிட்டன் ஊருக்கு வந்துடணும் இங்கேருந்து போகும்பொழுதே வேறு எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது நேரம் போய் திருவள்ளியங்குடி ராமரை மட்டும் பார்க்கணும் பார்த்துட்டு திருப்பி ஊருக்கு வந்துடணும் அதுக்கப்புறம் செவ்வாய் புதன் இந்த ரெண்டு நாளும் வேறு எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது வியாழக்கிழமை அதே மாதிரியே போய் கும்பகோணம் அந்த திருவள்ளியங்குடி பெருமாளை பார்த்துட்டு வீட்டுக்கு ரிட்டன் ஆகணும் ஸோ இப்போ ஒரு கோயிலில் ரெண்டு இடம் ரெண்டு இடம் போக சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடைப்பட்ட நாள்களில் வேறு எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது இது நிறைய பேருக்கு சொல்லி அவங்க திரும்ப திரும்ப சந்தேகத்தின் அடிப்படையிலேயே கேட்குறாங்க எப்போயுமே ஒரு கோயில் சொன்னால் இப்போ ராமேஸ்வரம் போங்க அப்படின்னா போகிற வழியிலே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இப்படி நிறைய போகிறாங்க அப்படி போகக்கூடாது இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனார் கோயிலுக்கு நம்ம சொல்லியிருப்போம் கும்பகோணத்தில் சூரியனார் கோயிலுக்கு போங்க நான் ரொம்ப ஸ்தலம் வந்து ரொம்ப 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 குறைவு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ப்ரசண்ட்டு தான் சொல்லுவேன் நிறைய பேருக்கு நான் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் சிலருக்கு அந்த திதிசூனிய கோயிலாக கூட வரும் ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த சூரியனாரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இவங்க சூரியனாரை போய் பார்ப்பாங்க பார்த்துட்டு திருநள்ளார் போயிடுவாங்க சூரியன் வெளிச்ச கிரகம் சனி இருட்டடிப்பு கிரகம் ஸோ நீங்கள் திருநள்ளார் போயிட்டு சூரியனுடைய கதிர்வீச்சை வாங்கிட்டு திருப்பி நீங்கள் திருநள்ளார் பொழுது அங்கே சனை சரணை பார்க்கும் பொழுது இந்த வெளிச்சத்துக்கு அங்கே இருட்டு இருட்டு தான் கிடைக்கும் வளர்ச்சி கிடைக்காது சூரியன் வந்து வளர்ச்சி அவங்களுக்கு சூரியனை போய் பார்த்தால் வளர்ச்சி உண்டு ஸோ அங்கே போகும் பொழுது அங்கே திருநள்ளாறு சூரியனாரை போய் பார்த்துட்டு அங்கேருந்து திருநள்ளாறை போய் பார்த்தா எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ ஒரு பரிகாரங்கிறது இப்படி தான் இருக்குது நான் கொடுக்குறது பார்த்திங்கன்னா மேக்சிமம் ரிப்பன் கட் பண்ண சொல்கிறது ரொம்ப தான் கோவில் இருக்கும் அதே மாதிரி சில மெட்டல் வச்சுக்க சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரியான மெட்டலை கட் பண்ணி போட சொல்லுவேன் மெட்டல் வச்சுக்க சொல்லுவேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் இருக்கும் ஒருத்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோபுர நிழலில் நிற்க சொன்னோம் ஒருத்தங்களுக்கு மூங்கில் கட் பண்ண சொன்னோம் ஸோ என்னுடைய பரிகாரம் இது வந்து யா யாருக்கும் பொருந்தாது ஒருத்தருக்கு இருக்கிற பரிகாரம் இன்னொருத்தர் அதே பரிகாரத்தை செஞ்சால் யூஸ் ஆகாது ஒருத்தங்களுக்கு ஸ்கின் டிசீஸுக்கு அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொன்னோம் இந்த மாதிரி நவநீத கிருஷ்ணர் கோயிலில் ஸ்வீட் வச்சு பத்து பேருக்கு தானம் கொடுங்க அப்படின்னு சொன்னோம் அதே பரிகாரம் இன்னொருத்தருக்கு செட் ஆகாது ஸோ இந்த எங்களுடைய ஜோட முறை ரொம்ப ரொம்ப வித்தியாசமான முறை ஸோ பரிகாரம் நாங்கள் சொல்வதை சரியாக செய்யும் பொழுது வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் வெற்றி தான் எங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே உங்களுடைய வளர்ச்சியே எங்களுடைய வளர்ச்சி மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்